இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போருக்குள்ள இனிமே ஹிஸ்புல்லா ஈடுபடாது, நாங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உடன்பட்டு நிக்கிறோம், இனிமே எங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேல இருக்காது, அதே நேரத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஹிஸ்புல்லா சைட்ல இருந்தும் லெபனான் பக்கத்துல இருந்தும் செய்திகள் கசிந்த வண்ணமாக இருக்கு. இன்னொரு புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த சின்வா அப்படிங்கிற அந்த நபர், ஹமாஸுடைய தலைவர், ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை பயப்படக்கூடிய ஒரு நபர். இஸ்ரேல் அரசாங்கம் பயந்து போய் சைக்கலாஜிக்கலான ஒரு அட்டாக் நடத்தி யக்வாசின்கார் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தை, பொய்யான விஷயத்தை எப்பயும் போல பொய் சொல்லி பழகிக்கிட்டே இருந்தவங்க அவங்கள கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனால் யக்வாசின்வா தொடர்ந்து பிணைய கைதிகளோடையும் பேசியிருக்கார். பிணைய கைதிகளாக ரிலீஸ் ஆனவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது தான். நாங்கள் சின்வாரை பார்த்தோம், நல்லா இருக்கார், அவர் எங்ககிட்ட சூப்பராக பேசினார், உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுங்கிற வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி இஸ்ரேலிய தெருக்களில் நடமாடுவதற்கு காரணம் சின்வாருடைய பேச்சு தான் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் சொல்லக்கூடிய எல்லாமே பொய்யான ஒரு தகவல் தான் அப்படிங்கிறத இதன் மூலியமாக இஸ்ரேலிய பொதுமக்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தொடர்ந்து தாக்குதல் அப்படிங்கிறதுல நடத்தப்பட்டதில் மேலும் 2 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நவம்பர் மாதம் 28 நடந்த இந்த ரமல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அகதிகள் முகாம் பக்கத்தில் அட்டாக் நடந்திருக்கு. தொடர்ந்து 60 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, 21 மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற செய்திகள்லாம் அதிர்ச்சியை அளிக்குது. இது உலக நாடுகள் இஸ்ரேலை வந்து என்னப்பா போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமான வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லல் தான் இல்லை, மற்றபடி வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது மனித உரிமை ஆணையங்களும் தொடர்ந்து இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பென்டகன் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, சோமாலியா சேர்ந்த 5 பேர் பிடிச்சிட்டு போனாங்கல்ல அமெரிக்கா போர்க்கப்பலில் இருந்து அந்த போட்டு வழியாக வந்தவங்க, இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து அட்டாக் நடத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஏமன். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த கப்பலை கடத்த முயன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடந்ததில்ல, ஃபஸ்ட்டு கப்பல் இல்லை, அது செங்கடலில் ஏமனுடைய பாதுகாப்பில் இருக்குது. ரெண்டாவதாக கடத்தப்படுறதா சொன்னப்படக்கூடிய அந்த ஒரு கப்பல், அது கூட அமெரிக்கா போய் மீட்டுட்டு வந்தது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அந்த போட்டில் இருந்த 5 நபர்களை வந்து அமெரிக்கா வந்து சிறைபிடிச்சது. அதற்கு பிறகு அவங்கக்கிட்ட நடத்தின விசாரணையின் அடிப்படையில் பென்டகன் மாகாணம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, அந்த 5 பேருமே சோமாலியா நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. சோமாலியா அப்படிங்கிற அந்த கடற்கொள்ளையர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே தவறான வார்த்தை. சோமாலியாவில் இருக்கிறவங்க கடற்கொள்ளையர்கள் கிடையாது, அங்கே ஊரில் இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்தவங்க தான். ஆனால் அவங்கள்ட்ட அவங்களுடைய நாடுகளில் போடப்பட்ட குப்பையின் காரணமாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க மேற்கத்திய நாடுகள் கொண்டு போய் தங்களுடைய குப்பைகள் எல்லாத்தையுமே கடல் வழியாக போய் சோமாலியா அப்படிங்கிற அந்த கடற்கரை ஏரியாவில், சோமாலியா நம்ம மெரினா பீச்சை விட ரொம்ப பெருசு, 14 கிலோமீட்டர் நம்ம சொல்கிறோம், ஆனால் சோமாலியாவினுடைய கடற்கரை அப்படிங்கிறது ரொம்ப நீளமானது. அந்த கடற்கரைகளில் வந்து குப்பைகளை கொட்டிட்டு வந்துடுவாங்க கப்பலில் போயிட்டு. அப்படி வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாடு தான் சோமாலியா. அதனால தான் அவங்களுடைய கடல் வணிகமாகட்டும் அவங்களுடைய மீன் வளம் எல்லாமே கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீனவர்களாக இருந்த அந்த சோமாலிய மக்கள் வந்து கடற்கொள்ளையர்களாக மாறின வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. அதை பற்றி பேசணும்னா தனி ஒரு வீடியோவே போடணும். அந்தளவுக்கு அந்த மக்கள் கடற்கொள்ளையர்கள் கிடையாது, நல்ல மனிதர்கள் அவங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து 5 பேரை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கே நடந்ததுன்னா நேகம் டிசர்ட் சிறையில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நேகவ் டிசர்ட் அப்படிங்கிற சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட, அது வந்து மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை, பாலஸ்தீனத்துடைய சிறுவன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். அவங்க இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த நபருடைய பேர் வந்து முகமது நசல். ஏன்னா அந்த செய்தியை படிக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அந்த பையன் பேசின விஷயங்களையும் வந்து நேரடியாக வந்து பார்க்க முடிஞ்சது சேட்டலைட் சேனலில். அந்த பையன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அவர் ஒரு பாலஸ்தீனியர், அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு, எனக்கு வந்து என்னுடைய கைகளையும் உடைச்சிட்டாங்க, என்னுடைய விரல்களை வந்து உடைச்சாங்க இஸ்ரேலியர்கள்,
போலீஸ்காரங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் வந்து என்னுடைய நாட்டுக்காக என்னுடைய ஒரு குரலை பதிவு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய கை விரல்களும் என்னுடைய எலும்பு முட்டுகளும் உடைக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். சின்ன பையன், ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. அப்போது அடித்து அவங்களுடைய அந்த கையிலையும் விரலையும் காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி உண்மையிலேயே மனதை போட்டு உருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு அடித்து காயப்படுத்திட்டு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்களாம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்படி தான். ஒருத்தவங்கள காயப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்களாம், அந்த காயத்தோடைய சிறையில் வந்து தள்ளிடுவாங்களாம். அவங்களுக்கு எந்த விதமான ஃபஸ்ட் எய்டு கூட கொடுக்காம, நீ இருந்தால் இரு இல்லாட்டி செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி மனுஷனையே வந்து பார்க்க விட அளவுக்கு இருட்டு சிறைகளில் போட்டு அடைக்கிறது, இப்படி ஏகப்பட்ட கொடுமைகள் வந்து இஸ்ரேலிய சிறைகளில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது உலகத்தினுடைய பார்வைக்கு எப்போ வருவோம் அப்படின்னு தெரியல. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொகுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், யாராவது ஒரு ஆள் பெரிய போஸ்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பி இஸ்ரேலிய சிறைகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம கோரிக்கையாக வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் யாயர் லேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் லீடர், இஸ்ரேலுடைய ஆப்போசிட் லீடர், அவர் வந்து நெதன்யாகுவினுடைய அந்த பொசிஷனை பற்றி ஏற்கனவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். இஸ்ரேலிய அரசு தூங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, இங்கே 6 கேபினட் மினிஸ்டரில் 5 பேர் கொண்ட அந்த குழு வந்து தொகுப்பு நிதி வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். இப்படி வந்து எங்கே நம்ம காசாவில் இருந்து கைப்பற்றப்பட்ட பணங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலி ஐடிஎஃப் மூலமா இஸ்ரேலிய அந்த பார்லிமெண்ட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்படி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களும் ஜியோனிஸ்ட்களும் இன்னொரு நாட்டில் இருந்து திருடி கொண்டு போய் வைக்கப்பட்ட பணத்தை வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செலவு பண்ணிப்பாங்களா, இல்லை அதை மக்களுக்காக செலவு பண்ண போகிறாங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளெல்லாம் வந்து அந்த யார் லேபிட் அப்படிங்கிற அந்த நபர் வந்து க்வெஸ்சனாக ரைஸ் பண்ணியிருக்கார். இதுக்கான பதிலக்கூடிய விரைவில் இஸ்ரேல் அரசு வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்பலாம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிளிங்கன் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இது அவருடைய பயணம் அப்படிங்கிறது 3rd time அப்படின்னு. போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒன்று அறிவித்தது அப்போ கூட அவர் போல, இப்போது போர் நிறுத்தம் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு 2 நாள். இந்த டயத்தில் அவர் பிளிங்கன் வந்து நேரடியாக 2 நாடுகளுக்கும் பயணப்படுறாரு அப்படிங்கிறது. அடுத்த கட்ட போர் நிறுத்தத்துக்கான ஆயத்தமும் 2-state conflict அப்படிம்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை மையப்படுத்தியும் அவருடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நிகழ்வு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஒரு 1/2 hour இன்டர்வியூ அல்ஜசீரால பார்க்க முடிஞ்சுது. அந்த இன்டர்வியூவில் ஜேர்னலிஸ்ட் கிடியோன் லெவி அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோன் லெவி. இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஜிடியோன் லெவி அப்படிங்கிறவர் இஸ்ரேலிய ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகிட்டார். பட் அவருடைய அந்த 27 நிமிடம் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அவருக்கான செக்யூர்டாக அவர் பேசினார். ஆனால் அதில் என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அவர் பேசினதில் இருந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அவர் உலகத்துக்கு ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. தன்னுடைய பாதுகாப்பையும் அவர் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருந்தார். நிறைய க்வெஸ்சன்ஸை வந்து இந்த கிடியோன் லெவி வந்து முன் வச்சிருந்தார். அதுக்கு இந்த ஜிடியோன் லெவி வந்து ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தார். இஸ்ரேலிய இந்த சொசைட்டிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகளாக பார்க்கப்பட்டது உள்ளுக்குள்ளே. அப்போ யூதர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேள்வியினுடைய தொகுப்பை தாண்டி, மக்கள் பாதுகாப்பை விரும்புகிறார்கள், யூதர்களுக்கு எதிராக உலகமே திரண்டு நிற்கிது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருந்தார். யூதர்களுக்கு எதிராக உலகமே திரண்டு நிற்கிறதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு, எங்களை எல்லாரும் பிளேம் பண்ணுறீங்க, எங்களை குற்றம் சுமத்துறீங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்ச அவர், நாங்கள்லாம் மாரல், நீங்கள்லாம் இம்மாரல் அப்படின்னு, நாங்கள்லாம் எப்படி இருக்கோங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களுடைய யூதர்கள் எப்படி வாழ்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க, எங்களோட வந்து பாலஸ்தீனியர்களை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சில உயர் சாதின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கூட தனித்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த யூதர்கள்
பாலஸ்தீனியர்களை தன்னுடைய சக மனுஷனாக கூட கருதலைங்கிறத இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்ப தெளிவாக அவர் பதிவு செஞ்சுருப்பார். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு 58 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய அனுபவத்தை அவருடைய பாதுகாப்பு கருதி சில வார்த்தைகளை ரொம்ப பக்குவமாக கையாண்ட விதம் வந்து ரொம்ப உன்னிப்பாக என்னை கவனிக்க வச்சுது. அதை தாண்டி வந்து அவர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, என்ன செய்ய போகிறாங்க அடுத்து யூதர்கள், ஜியோனிஸ்ட் என்ன செய்ய போகிறாங்க, சைலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். சப்போர்ட் எங்கே, எங்களுக்கு இந்த போர் மூலியமாக நாங்கள் இழக்கிறது பெருசு ஆனால் கிடைக்க போகிறது சிறுசுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் போர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் அரசு தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசுக்கும் சொல்கிறாரு. இந்த பக்கம் பாலஸ்தீனியர்களுக்கு இழப்பு வந்து இஸ்ரேலுக்குத்தான் அப்படிங்கிறதையும் இவங்களுக்கு தகவலாக பதிவு செய்கிறார். இந்த இன்டர்வியூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த இன்டர்வியூ பாருங்கள். அது வந்து இஸ்ரேல் மக்களுடைய மனசு என்ன அப்படிங்கிறது தொடர்பான ஒரு பதிவு, அது ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அரசை கிரிட்டிசைசன் பண்ணுறது மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கிரிட்டிசைசன் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னுடைய உயிர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல அவர் நல்லா ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்பார் அந்த இன்டர்வியூவில். அது ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது அந்த இன்டர்வியூ. அவர் ஒரு இஸ்ரேலிய பத்திரிகையாளர் அப்படிங்கிறத தாண்டி அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் அதையே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சொல்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார்னா என்ன ஆகும், அவ்வளோதான். அடுத்து வந்து எப்படி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து விடுதலை ரொம்ப முக்கியம்னு ஒரு வார்த்தை ஒரு லேடி போட்டிருந்தாங்க, யாருக்கான விடுதலைன்னு கூட அவங்க போடல, ஆனால் இஸ்ரேலிய போலீஸார் வந்து அந்த இஸ்ரேலிய பெண்ணை வந்து தூக்கிட்டு போய் இஸ்ரேலில் வச்சிட்டாங்க. இப்படி வந்து வார்த்தைகள் விளையாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இந்த இஸ்ரேலிய பத்திரிகையாளர் ஜிரியோன் லெவி அவருடைய ஆஃப் அன் ஹவர் இன்டர்வியூ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. க்வெஸ்சன்ஸும் நல்லா இருந்தது, ஆன்சர்ஸும் நல்லா இருந்தது. இன்னொரு புறம் என்னென்னா, காசாவில் இருக்கக்கூடிய 6 உயிரியல் பூங்காக்கள், அந்த 6 உயிரியல் பூங்காக்களுடைய தற்போதைய நிலை என்ன? உயிரியல் பூங்காவில் என்ன இருக்கும், விலங்குகள் தான் இருக்கும், பறவைகள் தான் இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் என்னாச்சு அப்படின்னு. நான் சரியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவில் ஒரு சிம்பிளான பாயிண்டில் இதை மென்ஷன் மட்டும் பண்ணியிருந்தேன். காசாவில் வந்து 6 உயிரியல் பூங்காக்கள் இருக்குது, 2007 மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயம்லாம் பதிவு பண்ணி, மேற்கு கரையிலையும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஃபா எல்லை பகுதியிலையும் ஒரு பூங்கா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செஞ்சுருந்தோம். அதனுடைய தற்போதைய நிலை என்ன, சிங்கம்லாம் வாடிக்கிட்டு இருக்குது, சிறுத்தையெல்லாம் வந்து சாக புழக்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம இப்போ போய் சொல்லியிருந்தோம் அப்படின்னா மனிதர்கள் மீது அக்கறை இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படும். ஆனால் இங்கே மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சேர்த்து பிற உயிர்கள் மீதும் அன்பு செய்ய வேண்டியது தான். ஏன்னா வள்ளலார் வாழ்ந்த பூமி இது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு பயிரினத்தை பார்த்து கவலைப்பட்ட மண் தான் தமிழ் மண். அப்போது பயிரினங்களையும் உயிரினங்கள் மேலும் நம்ம கரிசனம் கொண்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறோம், நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறை அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மண்ணில் பிறந்துட்டு நம்ம அந்த அங்கே ஊரில் இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காக்கள் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் என்னாச்சுன்னு கேட்கலன்னா எப்படி? அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம க்வெஸ்சன் வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஃபேஸ்புக்லேயும் வந்து ஒரு வீடியோவை போட்டிருந்தோம், வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம ஃபேஸ்புக் சைட்லேயும் வந்து பாருங்கள். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சவுதி அரேபியா 2030 என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு எக்ஸ்போ ஒன்று நடக்க போகுது. இந்த எக்ஸ்போவில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், அதை வந்து இத்தாலியில் நடத்துறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ரோமில் நடத்துங்க அப்படிங்கிற ஒரு குரலை வந்து கான் பப்ளிக் ப்ராட்காஸ்டர் மூலிமா வந்து இஸ்ரேல் ஒரு தகவலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரபு நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துருச்சு. அரபு நாடுகள் ஏற்கனவே வந்து எண்ணெய் விநியோகம், பொருளாதாரத்தடை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்துறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. அது தகவல் உறுதியானதுக்கு பிறகு நம்ம நிச்சயமாக அதை பற்றி பேசலாம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இஸ்ரேல்கிட்ட நடத்துறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு கத்தாருடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அல் அன்சாரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ 4th கட்ட 5th கட்ட விடுதலை அப்படிங்கிறத நோக்கி இஸ்ரேல் சைட்லேயும் நகர்த்துறாங்க, ஹமாஸ் சைட்லேயும் அந்த வேலையை பார்க்குறாங்க. இஸ்ரேல் இது மூலிமா சாதித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸினுடைய சைடில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது, பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்தது மட்டும்தான் இஸ்ரேலுடைய சாதனை அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து கிண்டலாம் கேடையும் கலந்த தொடியில் பேசியிருக்காங்க.
ஈரானுடைய நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஈரான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் தொடர்ந்து அவங்களுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு நாடுகளை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஆனால் சொல்லல்ல செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நாங்கள் அப்படிலாம் நாங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஈரான் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அத்தியாவசியமானது அப்படிங்கிறதையும் ஈரான் சைட்லேருந்து ரிப்போர்ட்டாக கிடச்சிருக்கு. ஜியோனிஸ்ட்டுகள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட்டுகள் தான் அவங்க வந்து பண்ணுறதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படிங்கிறத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் யாருன்னா நாசர் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்கிறத நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து அதனுடைய செய்தி தொடர்பால் பேசின விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு புறம் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய டாப் ஃபாரின் பாலிசி ஆஃபீஸர், அவருடைய பேர் வந்து ஜோசப் போரல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நபர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது நவம்பர் 28 அன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்கக்கூடியது. இந்த இரு தரப்புலையும் இருக்கக்கூடியவங்க போர் நிறுத்தம் அறிவித்தா மட்டும் போதாது, நீண்டகால போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விருப்பம் அப்படின்னு. எப்பப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறத நாங்கள் அப்படியே நம்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நாளைக்கு 170 ட்ரக்குகள் வந்து ரஃபா எல்லைக்குள்ளே போகிறதுங்கிறது பத்தாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அதில் வந்து கத்தாரு, சவுதி அரேபியா, அதுக்கு பிறகு வந்து இன்னும் சில நாடுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க, அரபு நாடுகள். அதில் ஒரு நாளைக்கு 170 ட்ரக்குகள் உள்ளே போகிறதுங்கிறது பத்தாது. மொத்தமாக வந்து இந்த போர் நிறுத்தம் புரிகிறதுக்குள்ளே 1000 ட்ரக்குகள் உள்ளே போய் ஆகணும். அது உணவுப் பொட்டலங்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே போகணுங்கிறத சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் வந்து வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், தெற்கு காசாவில் ரஃபா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் மேற்கு கரையில் எப்படி குண்டு போட்டு அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு சின்ன அட்டாக் ஒன்று ரஃபா எல்லையிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இப்படி இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதையெல்லாம் உன்னிப்பாக சர்வதேச நீதிமன்றமும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆண்டனியோ சத்தமே இல்லாமல் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இருக்கார். மனித உரிமை ஆணையம் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையுமே வீடியோக்களாக தொகுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி நண்பர்களே.